Hi friends, welcome to Golden House in Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள பதிவை தான் பார்க்க போறோம். நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வந்து காய்கறிகள் கீரைகள் அதாவது மிளகாய் தக்காளி அது மாதிரி நிறைய வகைகள் நம்ம வளர்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி வளர்க்குற சமயத்தில் இதில் நிறைய பாதிப்புகள் வரும், நிறைய நோய் தாக்குதல்கள் வரும், பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நண்பன் அப்படின்னா நம்ம முதல்ல பார்த்த இந்த ஜெண்டு மல்லிப்பூ தாங்க. இந்த பூ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம தோட்டத்துக்கெல்லாம் அங்கங்கே வைக்கணும்னு நான் அதனால் தான் ஏற்கனவே ஒரு பதிவு நான் இதை பற்றி முழு விவரமாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த தடவையும் பார்த்திங்கன்னா நான் எல்லா இடத்துலையும் போட முடியலை, நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே உள்ள பதிவில். ஆனால் நான் லைவாக ஒரு பதிவு போட்டிருந்தேன், அதில் பார்த்திங்கன்னா இந்த செடி பார்த்திங்கன்னா பூக்கவே இல்லை, சாஞ்சு கிடந்துச்சு, எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் காடு பிடிச்ச செடி தான். ஆனால் நாங்கள் கொண்டு வந்து நட்டு வச்சது தான். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஞ்சு கிடந்துச்சு இல்லையா. இது பார்த்திங்கன்னா நட்டு வச்சு கம்பும் கட்டி கொடுத்தேன் ஒரு சப்போர்ட்டுக்காக. எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்கள். வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல நண்பன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இது வந்து நமக்கு பயன்படும். ஏன் பார்த்தீங்கன்னா இதோட கலர் பாருங்கள், இதோட கலர் வந்து மற்ற செடிகளுக்கு போகிற அந்த பிராணிகளை எல்லாத்தையும் வந்து இது தன் வசம் இழுத்துக்கும். அதனால் என்னென்னா அதிகமாக வந்து பூச்சி தாக்குதல் வந்து மற்ற காய்கறி செடிகளுக்கு வராமல் நம்மளால் தவிர்த்துக்க முடியும். இது வந்து எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப நம்ம இந்த செடி வளர்க்கும்போது நம்ம மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதோடய வாசனையாகட்டும், அதோட இலையோட வாசனையாகட்டும், பூவோட வாசனையாகட்டும், இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கண்ணு நிறைய வந்து இந்த மாதிரி பூத்து இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியே இருக்கும்னு சொல்லலாம். நிறைய வந்து நம்ம இது மாதிரி அங்கங்கே போட்டு விட்டோன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி குறுமிளகு செடி இருக்குது பார்த்திங்களா, மிளகு நல்ல மிளகுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செடியை கொடிக்கு இடையிலலாம் வந்து அந்த தோட்டம் வச்சுருக்கிறவங்க இது மாதிரி இடையிடையில வச்சா நல்லது, ரொம்ப நல்லதாக அந்த செடிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செடியை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்து நல்லா அடர்த்தியாக நல்லா கிளைகள் நிறையா வளரணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன பதிவுகள் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் பார்க்காதவங்களுக்காக சொல்லிக்கிறேன். அது வந்து நல்லா துளிர் விட்டு வரும்போது கிள்ளி கிள்ளி விட்டிங்கன்னா சைடு கிளைகள் நிறையா வரும். அப்போ அது மாதிரி கிள்ளி விடுறோம் பாருங்கள், கொஞ்சம் மேலே கொஞ்சம் தான் கிள்ளி விடுவோம், இல்லை கொஞ்சம் பெருசாகவே நம்ம நல்லா பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கிள்ளி விடுவோம் இல்லையா. அந்த கிள்ளி விட்ட தண்டையும் நம்ம தூக்கி எறியாமல் இந்த மாதிரி நட்டு வச்சோன்னா அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே வளருங்க. அதுவும் ரொம்ப உயரத்தில் போகாது, நல்லா அடர்த்தியாகவும் நிறைய வந்து பூக்களும் வரும். அந்த பூ வர்ற இடத்துல வந்து கிள்ளி விடணும். இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன், இப்போ இந்த மாதிரி சைடு கிளை வருது பாருங்கள், இந்த கொஞ்சம் பெருசாகணும் அந்த மாதிரி வரும்போது அந்த இடத்த வந்து இங்கே கொஞ்சம் கிள்ளி விட்டுட்டிங்கன்னா போதும். பார்த்திங்கன்னா திரும்பி அதுலேருந்து சைட்லேருந்து நிறைய கிளைகள் வந்து நிறைய மொட்டுக்கள் பூக்கள் வைக்கும். இந்த பூக்கள் வந்து நல்லா பெருசாகி அது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் திரும்பி அதை எடுத்து நீங்கள் உதிர்த்து போட்டிங்கன்னா திரும்பியும் திரும்பியும் நமக்கு அந்த செடி வந்துக்கிட்டே இருக்குங்க. இது எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற ஒரு பதிவும் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூன்னு எல்லாருக்கும் தெரியும், என்னோடய பதிவுகள் பார்த்தவங்களுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த பூ. இதோட வாசனையை அப்படி எனக்கு வந்து நான் அதுக்கு அடிமையினே சொல்லணுங்க, அந்தளவு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதோட கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு பூவும் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா அதிக பராமரிப்பு ஒன்றும் தேவையில்லை. நம்ம வந்து வீட்டு தோட்டத்தில் வைக்கும்போது நம்ம மற்ற செடிகளுக்கு உள்ள பராமரிப்பை இதுக்கு கொடுத்தா போதும். பூக்கள் செடிகளுக்கு நிறைய பூக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவோம் அது மாதிரி அந்த மாதிரி கடைசிகள் கொடுத்தாலும் போதும். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, எந்த உரங்களும் கொடுக்கல. நான் ஆட்டு உரம் தொழு உரம் இருப்பாங்க, அது மட்டும் கொடுத்தது தான், வேறு எந்த உரங்களும் நான் அந்த செடிக்கு கொடுக்கவே இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வளர்ந்துருக்கு. நம்ம இப்போ கொஞ்ச நாளாக ஊர்லேயே இல்லாமல் இருந்திருந்தோம், அந்த சமயத்தில் நாங்கள் வந்து ஊர்லேருந்து இங்கேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன முட்டுகள் தான் இருந்துச்சு. இப்போ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோது இருக்குது. அப்புறம் பார்த்துக்கோங்க, மழைக்காலங்கிறனால தண்ணியும் நான் விடலை, உரங்களும் கொடுக்கல. இந்த மாதிரி இப்போ செடிகளுக்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா இப்போ வந்து நம்ம சட்டியிலையாக இருந்தாலும் சரி நிலத்துலையாக இருந்தாலும் சரி அது மாதிரி பக்கத்தில் நம்ம வந்து வச்சோன்னா நிறைய செடிகள் அங்கங்கே வச்சோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பூச்சித்தொல்லை அறவே இருக்காதுன்னு சொல்லலை, அந்த பூச்சித்தொல்லை கட்டுப்படும். இது வர்ற அந்த சின்ன சின்ன பூச்சி பிராணி எல்லாத்தையும் வந்து இது தன் வசம் இழுத்துக்கும். அப்படியே இழுத்து கவர்ந்து இழுத்துருந்தேன்னு சொல்லணும், அதோட கலரு அதோட மனம் எல்லாமே வந்து இழுத்துக்கும். அதனால் நம்ம மற்ற செடிகளுக்கு வந்து பாதிக்காது. இந்த பூவை பார்த்திங்கன்னா வாசனை திரவியங்கள் செய்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க.
இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஜெண்டு மல்லியும் பார்த்தீங்கன்னா இந்த ஜெண்டு பூ வந்து வீட்டுக்கு முன்னாடி உள்ளது. இதுவும் ஒரே ஒரு செடி தான். ஏற்கனவே கட்டின செடியும் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கோம், அதுவும் ஒரே செடி தான். அதுலேயும் அவ்வளோ பூ இருந்துச்சு பார்த்துங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நான் வந்து நிறைய அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் நல்லா முத்தம் முத்தம் நம்ம வந்து அதை கட் பண்ணி கொடுத்துடணும். அப்போ தான் வந்து நிறையா நமக்கு வந்து பூக்கள் வரும். முத்திடுச்சு அப்படின்னு விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் பூக்கள் வந்து ரொம்ப கம்மியாயிரும். பாருங்கள் இந்த செடியை கூட நான் கொஞ்சம் கவனித்து பார்த்தேன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம தோட்டத்தில் முதல்ல காட்டின செடியை வந்து நான் கவனிக்கவே இல்லை. அதுக்கா அப்படியே வந்து காடு பிடிச்சி கிடந்ததுக்குள்ளே ஃபஸ்ட்டு குட்டி செடியாக கொண்டே நட்டு வச்சது தான். காடு பிடிச்சி கிடக்கும்போது பார்த்திங்கன்னா அதே தன்னால் வளர்ந்துருச்சுன்னு தான் சொல்லணும். அந்தளவு சூப்பராக வளர்ந்துருக்கு. இப்போ காடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது நல்லாயிருக்கு. இதாங்க இதோட விதைகள். இதை வந்து நம்ம சேகரித்து போட்டுக்கலாம். அதுக்கு பக்கத்திலே ஒரு செடி இருக்குது. இந்த செடியும் பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து எக்கச்சக்கமாக அவ்வளோ பூக்கள், ஒரு செடியிலேருந்து நிறையா பூக்கள் பூக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி விட்டுறணும். அப்போ இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி விடும்போது பார்த்திங்கன்னா நிறையவே பூக்கும். சில சீசனில் பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டயத்துலலாம் இந்த செடிகள் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த பூக்கள் செடி இருந்துச்சுன்னா ரொம்ப பாதுகாப்பு. நம்ம காய்கறி செடிகள் கீரைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சீசனில் ரொம்ப பூச்சி தொல்லை வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி செடிகளை வந்து அந்த கீரை செடிகளுக்கும் பக்கத்தில் ஒரு 4-5 செடி சுற்றி வச்சு விட்டோன்னா ரொம்ப நல்லது. இது வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இந்த செடி வைக்கல அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள் அது மாதிரி கம்பு வந்து கட்டி கொடுத்துருக்கேன். இப்போ வளர்ந்துருக்க இந்த அளவு உயரத்தில் வளராமல் நல்லா குட்டி செடியாக வச்சுக்க முடியும். இது வந்து கிள்ளி விடாததுனால தான் இந்த அளவுக்கு உயரமாக இருக்குது. இருந்தாலும் சூப்பராக பூத்துருக்கு. ஆனால் நிலத்தில்ங்கிறதுனால இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இதே தொட்டியில் வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த அளவு உயரத்தில் விடக்கூடாது. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த தளிர் வரும்போது கொஞ்சம் நல்ல பெருசாக வரும்போதே ஒடிச்சு ஒடிச்சு நீங்கள் வந்து வேறு இடத்துல நட்டு வச்சாலும் சரி, ரெண்டு கணுவாச்சும் மண்ணுக்கடியில் மாதிரி நம்ம ஒடிக்கிற அந்த கிளை வேஸ்ட் ஆக்காமல் அது வந்து ஒரு ரெண்டு கணுவாச்சும் மண்ணுக்கடியில் இருக்கிற மாதிரி கொண்டு போய் ஊனி வச்சுருங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் அந்த தளிர் விடும்போதே கிள்ளி கிள்ளி விட்டுட்டீங்கனாலும் போதும். இதில் நிறையா பூக்கள் பூத்தோடனே அதை பார்க்கும்போதே உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த பதிவை நான் போட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு என்னாலையும் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அடுத்த பதிவுகளையும் என்னால் கொடுக்க முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.